ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கரூர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ திருவள்ளுவரின் திருக்குறள், குறளும் பொருளும் பகுதியில் குறள் 46லேருந்து 50 வரைக்கும் பார்க்க போறோம். இது குறள் பால் அறத்துப்பால், குறளியல் இல்லறவியல், அதிகாரம் இல்வாழ்க்கையை சார்ந்தது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருக்குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவதவன். இதனுடைய பொருள், மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு அறவழிகளில் நடத்தினால் இல்லறத்திற்கு மாறான பிற வழிகளில் போய் பெறும் பயன்தான் என்ன? திருக்குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இதனுடைய பொருள், கடவுளை அறியவும் அடையவும் முயல்பவருள் மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு வாழ்பவனே முதன்மையானவன். திருக்குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறநிலக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. இதனுடைய பொருள், மற்றவர்களை அவர்களின் வழியில் வாழச் செய்து தானும் அறத்திலிருந்து விலகாமல் மனைவியுடன் வாழும் வாழ்க்கை துறவறத்தார் காட்டும் பொறுமையிலும் வலிமை மிக்கது. திருக்குறள் 49. அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பில்லாதாயின் நன்று. இதனுடைய பொருள், அறம் என்று சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே. துறவற வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் இருக்குமானால் நல்லது. திருக்குறள் 50. வையத்துள் வாழ்வாழ்ந்து வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதனுடைய பொருள், மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வாழ்க வளமுடன்.